ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடியில் நம்ம பார்க்குற கொஷின் வந்து கேட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கெமிக்கல் பேப்பரில் வந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி இந்த கொஷின் வந்து என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பைப்பில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு இதில் வந்து ஃப்ளோ வந்து லேமினர் ஃப்ளோவாக இருக்குது அண்ட் இன்னொரு பைப்பில் வந்து டர்டன் ஃப்ளோவாக இருக்குது பட் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய லிக்விடோட வால்யூமெட்டிக் ஃப்ளோரைட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அந்த டர்பிளன் ஃப்ளோக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அண்டு மேக்ஸ் வெலாஸ்டி அதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ டைம்ஸ் ஆஃப் த மேக்ஸ் சென்ட்ரல் வெலாசிட்டி ஆஃப் இந்த டர்பிளன் ஃப்ளோ ஓகே ஸோ அது போல் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட் கேஸ் வி மேக்ஸ் ஒன்று இல்லை அதாவது லேம்னர் ஃப்ரோவில் இருக்க மேக்ஸ் வெலாசிட்டி அண்டு டர்பிலன் ஃப்ளோவில் இருக்க மேக்ஸ் வெலாஸ்டி அது வந்து வி மேக்ஸ் டூன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ரெண்டுத்தோட ரேஷியோ வந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே கொஷனுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெலாசிட்டி வச்சு இங்கே நிறையா டேம்ஸ் வருது இல்லையா பார்த்திங்கன்னா அவரேஜ் வெலாசிட்டி சென்ட்ரலன் வெலாசிட்டி அண்டு மேக்ஸ் வெலாசிட்டி ஸோ இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து என்ன டாப்பிக்கில் வந்து வருது ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைப்லைன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இதில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த பைப்லைனில் கொடுக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால் இந்த பைப்லைனுக்கு இம்னேட்டாக இருக்க லேயர் வந்து வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே போகும் இப்போ லேமினார் ஃபோன் எடுக்கும்போது அங்கே வந்து லேமினார்ட் ஃபோனில் வந்து லேயர் பை லேயராக வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது ஸோ அப்போ வந்து ஈஸ்ட் லேயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ரேடியஸ் எந்த ரேடியஸில் எவ்வளோ வெலாசிட்டி போகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒய்ஸஸ் வந்து ரேடியஸ்னு வச்சுப்போம் அண்டு எக்ஸ் ஆக்சஸ் வந்து வெலாசிட்டி அப்படின்னு வச்சுப்போம் இப்போ வந்து ஃபோர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி வந்து ஜீரோ இருக்கும் விசிக்கல்ட்டு ஜீரோ அண்டு சென்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து மேக்சிமமாக இருக்கும் இங்கே எதுவுமே வந்து ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக இந்த வாலில் இருக்கிறத விட இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மிடில் பார்ட்டில் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து வி மேக்ஸ்னு வாங்க ஆர் வி சென்டர் லைன் வெலாசிட்டி ஸோ ஆஃப் த பைப்பில் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து இந்த வெலாசிட்டி விசஸ் ரேடியஸ் இது வந்து நம்ம வந்து கிராஃப் கிராஃபிக்லாம் வந்து பிளாட் பண்ணோம்னா இதில் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பிளாட் பேர் வந்து வெலாசிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது என்ன சொல்லுதுன்னா அட் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இந்த பைப் லைன் ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லேமினல் ஃப்ளோரோட வெலாஸ்டி ப்ரொஃபைல் இதே வந்து டர்புலன் ஃப்ளோவுக்கு பார்த்தோம்னா அதுலேயும் அதே போல் தான் பைப் லைனில் வந்து இன் இமீடியட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் அண்ட் வந்து சென்டரில் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் பட் வந்து இந்த கர்வ் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா லே லேம்னர் வந்து கொஞ்சம் இது பாயிண்டடாக வரும் பட் டர்புலைன் ஃபோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கர்வ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டர்புலைன் ஃபுவில் வந்து வெலாசிட்டி ப்ரொஃபைலு ஒய்எக்ஸ்எஸ் ரேடியஸ் அண்ட் இது வந்து வெலாசிட்டி ஸோ ரெண்டுத்திலேயே நமக்கு முக்கியமாக தெரிய விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா இந்த பைப் லைனில் வாழை ஒட்டி இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்க ஃப்ளூய்டு வந்து அதோட வெலாசிட்டி வந்து ஜீரோ இருக்கும் அண்டு சென்டர் லைனில் இருக்க வெலாசிட்டி வந்து வி மேக்ஸ் அது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கும் அட் த சென்டர் லைன் ஓகே ஸோ அடுத்து இப்போ வந்து லேம்னன் ஃப்ளூ அண்ட் டப்லன் ஃப்ளூ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா வெலாசிட்டி வந்து ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பட் வந்து இந்த டோட்டலாக ஒரே ஃப்ளூயிட் பாக்கெட்டாக எடுத்துப்போம் ஸோ அதாவது வந்து ஃப்ரம் இந்த ஸ்டார்ட் டு இந்த வால் டு வால் என்று இல்லையா அது ஓவரால் ஃப்ளூயிட் பாக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதை வந்து வி ஆவரேஜ்னு மென்ஷன் பண்ணுறேன் இதுக்கும் இந்த வி மேக்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் இந்த ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா லேம்னருக்கும் டப்லன்ட்டுக்கும் வந்து வேரி ஆகும் ஸோ அது எப்படி வெரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்பின்கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின்லேயும் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது வந்து வி மேக் ஆவரேஜ் வெலாசிட்டி ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ டைம்ஸ் ஆஃப் வி மேக்ஸ் அண்டு லேமினர் ஃபுவுக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் வந்து பின்னாடி ஒரு வீடியோ வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் இந்த கொஷினுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேமினர் ஃபுவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளூயிடோட ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கு இல்லையா இதுலேருந்து பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு வேலையு கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு ரிலேஷன் கிடச்சிருக்கு லேம்னல் ஃப்ளோவில் வந்து த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் த வி மேக்ஸ் ஓகேவா ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே வந்து வெலாசிட்டி ஜீரோ இருக்குது இங்கே வந்து வெலாசிட்டி வந்து வி மேக்ஸ் இருக்குது அண்ட் இன்பிடீன் பாயிண்ட்ஸில் வந்து வெலாசி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் எடுத்து அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து இந்த வி மேக்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் இதே டர்பன் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ டைம்ஸ் இருக்கும் ஓகேவா ஆஃப் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸோ இதில் வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் டூன்றது வந்து டர்பைன் ஃபோர்க் வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ன்ற வேல்யூ வந்து வி ஷுட் பி நோயிங் இட் ஓகேவா ஸோ அண்ட் இது வந்து எப்படி வந்தது அப்படின்றது வந்து ஒரு டீட்டெயில் டெரிவேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து டைம் அதிகமாக எடுக்கின்றதுனால பின்னாடி வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து வேறு என்ன டீட்டெயில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரெண்டு ரெண்டு பைப்லையுமே வந்து இந்த வால்யூமெட்ரிக் ஃப்ளோரேட் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாலுமெட் ஃப்ளோரேட்னால் என்னென்னு பார்த்தோம்னா அவவரேஜ் வெலாசிட்டி இன்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பைப் இது வந்து வால்யூமெட்ரிக் இது கொடுக்கும் இந்த வால்யூமெட்ரிக் ஃப்ளோரைட் கொடுக்கும் அதை வந்து இங்கே க்யூன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஃபுல்லேயும் வந்து வி ஆவரேஜ் வில் பி ஈக்குவல் டு இன்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பைப்பு இதுவும் வந்து வாலிமெட்ரிக் ரேட் கொடுக்கும் ஸோ அண்டு இன்னொரு விஷயம் என்ன இது ரெண்டுத்தையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தா டூ டிஃப்ரெண்ட் கியூஸ் ஆஃப் ஃபைன் த்ரூ டிஃப்ரெண்ட் பைப்ஸ் ஆஃப் த சேம் டயமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பைப்புக்குமே வந்து டயமீட்டர் வந்து சேம் தான் ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து சேமாக இருக்கும் ஸோ அப்போ இதை வந்து க்யூ லேம்னான்னு வச்சுக்கிறேன் இது வந்து கியூ டர்பிலன்ட் வைக்கும் போது அதே போல் வி ஆவரேஜ் லேம்லாண்ட் வி ஆவரேஜ் டர் டர்ப்ளன்ட்னு வைக்கும்போது இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஈக்வேட் பண்ணலாம் ரெண்டுமே வந்து சேம் அப்படின்னு வந்து கொஷனில் சொல்லிருக்காங்க ஸோ ஈக்வேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து கிராஸ் ஏரியா வந்து சேம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஆவரேஜ் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சேமாக இருக்கணும் இன் ஃபஸ்ட் கேஸ் இது வந்து லேம்னர் வந்து ஃபஸ்ட் கேஸ்னு வச்சுப்போம் வில் பி ஈக்குவல் டு ஆவரேஜ் இன் டூ ஸோ ஃபஸ்ட் கேஸில் வந்து வி ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் வி மேக்ஸ் இது வந்து வி மேக்ஸ் ஒன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ டைம்ஸ் ஆஃப் வி மேக்ஸ் டூ நம்மளுக்கு வந்து கொஷனில் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வி மேக்ஸ் ஒன் டிவிடட் பை வி மேக்ஸ் டூ ஸோ இதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் விச்ஸ் சீக்கல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இதான் அந்த கொஷனோட ஆன்சர் ஸோ இந்த கொஷனில் வந்து கான்செப்டுவலாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பைப்லைனில் வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த பைப்லைனில் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்து அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வால் கிட்ட வந்து ஜீரோவாக இருக்கும் அண்ட் வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கும் ஸோ அண்டு இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் மேக்ஸிமம் வெலாஸ்டி இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா லேப்னர் ஃபுளோக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வி ஆவரேஜ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஜீரோ வி மேக்ஸு அண்ட் டெர்லைன் ஃப்ளோவில் வந்து இட் வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் செவன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் பட் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஃபைவ் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளால் தியரெட்டிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ண முடியும் பட் இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் வந்து எக்ஸ்பென்டலாக தான் நம்மள டிட்டர் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இந்த வேல்யூ வந்து கொஷின்லேயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ டைம்ஸ் அப்படின்ட்டு அண்ட் தென் வந்து வால்யூமெட்ரிக் ஃப்ளோரேட் வந்து கால்லேட் பண்ணிணா வெலாஸ்டின்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஸோ அது ரெண்டு இங்கே ஈக் ஈக்குவல் சொன்னதால் அதை ஈக்குவேட் பண்ணி ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா வி மேக்ஸ் ஒன் பை வி மேக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஓகே பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இது போல் வரதாக கொஷின் வந்து சால்வ் பண்ணுன்னு தோணுச்சுன்னா கமலில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்